கேமர்ஸ் வெல்கம் பேக் டு ஏபி கேமிங். ஓகே சோ இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படினா, நமக்கு நேத்து வந்து பார்த்தனா ஒரு புது டைமண்ட் ராயல் வந்து பார்த்தனா வந்தது. இந்த டைமண்ட் ராயல வந்து நமக்கு வந்து ஸ்பின் பண்ண போறோம். சோ நமக்கு கிடைச்சதா இல்லையா, அது இல்லாம இதுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்ல போறேன் சரிங்களா. சோ நான் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1-2 இல்லங்க 6-7 பண்டில் நான் வந்து எடுத்துறேன் டைமண்ட் ராயல் பண்டில். சோ இந்த ட்ரிக் இன்னைக்கு வர்க் ஆகதா இல்லன்னு சொல்லிட்டு பாப்போம். சோ உங்களுக்கு வர்க் ஆகணும்னா ஒரு சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும். சோ மறக்காம அத பண்ண ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனா செட்டிங்ஸ்ல போயிட் வந்து கிளியர் கேட்ச் பண்ணிக்கங்க. நான் உங்களோட வெப் ஈவென்ட்டோட ஹிஸ்டரியலாம் அதுல சேவ் ஆயிருக்கும். சோ இதுக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களால் முடிஞ்ச யூஸ் பண்ணாத கேரக்டர் இல்லைனா ஆடம் கேரக்டர் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நூ மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம்ல. ஸோ இதான் அந்த பண்டில். ஸோ இந்த பண்டில் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னா ஓவரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ஹெட் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்குது, பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா டாப் வந்து வேற லெவலாக இருக்குது. அதுவும் நம்ம ஃபேண்ட். ஸோ ரெண்டுமே நல்லா இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு இன்னும் வேற லெவலாக இருந்திருக்கும். ஸோ நான் என்னடா ஸ்மூத்தில் எதுவும் வச்சிட்டோமா, எஃபெக்ட் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு நினச்சேன். பட் அல்ட்ராவில் தான் எனக்கு இருந்தது. நான் கூட இப்போ இடையில போய் செக் பண்ணி பார்ப்பேன் பாருங்களேன். ஸோ செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளே போய் பார்ப்பேன். ஸோ இதில் இருக்குன்னு அல்ட்ரா தான் இருக்கும். அல்ட்ராவில் இருந்து எஃபெக்ட் வந்து அவ்வளோ கொடுக்கல, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் எனவே டைமண்ட் ராயலுக்கு வந்து ஓகே மாதிரி தான் தெரியுது. நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இப்போ தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே டவுன்லோட் பண்ணாமல் இருக்குது காஸ்ட்யூம் பேக்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பில்லே வந்து கோல்டு கலர் வந்தது. ஸோ கொடுத்துட்டானுங்களா ஒரே ஸ்பில்ல அப்படின்னு நினச்சா இல்லைங்க. என்ன கொடுத்துட்டானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுத்துட்டானுங்க, மேஜிக் ஃப்ராக்மெண்ட்ஸை. இப்படி கொடுத்துட்டானுங்க என்ன பண்ணுறது தெரியுமா, கோல்டு ராயில் போய்ட்டு சாட்டு போட்டு நான் அடிச்சு கோல்டு ராயில் வச்சுற பூரா ஸ்பின் பண்ணி விடுங்க. ஸோ அந்த அதாவது லக் ராயிலே ஒரு கலக்கு கலக்குறீங்க, அங்கே இங்கே போட்டு அடி அடி அடிச்சு கரினாவே கன்ஃபியூஸ் பண்ணுறோம் அப்படி சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ன அந்த டைமண்ட் ராயலுக்குள்ளே போயிட்டு அந்த பண்டில் அந்த மேஜிக் கியூப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் இது மூடி போட்டு மாற்றி மாற்றி தட்டிக்கிட்டே இருங்க. ஸோ உங்கள் ஃபோன் வந்து வெட்டிக்கணும், செத்தரணும், அந்த மாதிரி தட்டணும். தட்டிட்டு ஸ்பின் பண்ணுங்கள், ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வேறு ஒருத்தனுங்க செத்தப்பயல்களாக இருக்கானுங்க சரிங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் நைட்டு 12 மணி போல் ஸ்பின் பண்ணுங்கள் மக்களே, செம்மையாக ஒர்க் ஆகும். அதுவும் டைமண்ட் ராயல் வந்த முதல் நாள் இருக்குல்ல, அந்த டைமண்ட் ராயல் ஃபஸ்ட் டே வரும் பார்த்திங்களா, அந்த 12 மணிக்கும் போய் சுற்றுங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ எனக்குலாம் வந்து நிறைய டைம் அந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன். டைமண்ட் ராயல் ஒரு நாள் நைட்டு அந்த நைட்டு 12 மணிக்கு வருதுன்னா அப்பயும் நான் போய் ஸ்பின் பண்ணுவேன். எனக்கு ஒரு 10 வச்சர்ஸ்க்குள்ளேயே கிடச்சிரும். பட் இன்றைக்கி நான் 12 மணிக்கெலாம் சுற்றல, நைட்டு உட்காந்து ஒரு 8 மணிக்கோ 7 மணிக்கோ 10 மணிக்கு சுற்றிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல டைமு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கோல்டு கலரில் வந்தது, பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுத்து ஏமாற்றிட்டேன். நான் கொடுத்தோன்னே இப்போ கொடுத்துருவோம் அப்போ கொடுத்துருவோம் நினச்சேன், பட் கொடுக்கவே மாட்டேன்ட்டா. சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பின் போட்டேன், அதுலேயும் எல்லோ கலரில் வந்துச்சு. ரைட்டாக கொடுத்துட்டேன் நான், ஏன்னா 2 yellow color பாட்டில் வந்துச்சா. ஸோ டெஃபினட்டாக கொடுத்துருவான்னு நினச்சா என்ன பண்ணுறேன் நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுத்துட்டான், அடுத்தும் செத்த பைபிளில் ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸும் கொடுத்துட்டான். ஏன்டா டி இதெல்லாம் நியாயமாடா, இல்லை நீங்களே கொஞ்சம் மனசாட்சியோட செயல்படுங்கடா, 10 ஸ்பின்லேயும் வச்சு இப்படி செய்கிறீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பின்னை போட்டேன், அதுலேயும் வச்சு மொக்கப்பட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இனி ரொம்ப மொக்கப்பட்டே இருந்தானுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்யணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுமா ஓச்சரே காலியாக போச்சு. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டு 12 மணி போல் சுற்றுங்க. அதற்கு இது சுற்றுறதுக்காகவே முடிச்சுட்டு உட்காந்துருக்காதிங்க, ஏன்னா என்னால் 12 மணிக்கெல்லாம் சுற்றுற அளவுக்கு எனக்கு தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமே ஸ்பின் பண்ணிட்டேன், ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பயே ஸ்பின் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நான் நல்லா ஞாபகம் இருக்கும் 12 மணிக்கு ஸ்பின் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ காட்டுற பாருங்களேன், எனக்கு இன்றைக்கி வந்து இந்த ட்ரிக் ஒர்க் ஆகலை, எனக்கு கரணகரம் வச்சு செஞ்சிடலாம். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 10 or 7-8 பேருக்கு வந்து கிடச்சிடும் டெஃபினட்டாக சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஒவ்வொரு பண்டிலாக காட்டுறேன், காஸ்ட்யூம் பேக் டவுன்லோட் பண்ணலாம் தெரியா தெரியல, நீங்கள் கொஞ்சம் க்ளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, இது போன டைமண்ட் ராயலுக்கு முந்தின டைமண்ட் ராயல், இதோட ஃபீமேல் வெர்ஷன் தான் போன டைம் வந்தது, அதோட மேல் வெர்ஷன். ஸோ இது கூட வந்து ஒரு வித்தின் ஒரு 10 வவுச்சர்ஸ்க்குள்ளே தான் இதே மாதிரி தான் நைட்டு 12 மணி போல் தான் வந்து அன்றைக்கி ஸ்பின் பண்ணி எடுத்தேன். இது இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்த பண்டில் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட பண்டில் எடுத்திருக்கேன், வெள்ளை கலர் பண்டில், அடுத்தது குடிமைச்ச பண்டில், அப்படி இப்படி சொல்லிட்டு என் டைமண்ட் ராயல் பண்டிலே கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே இருக்கும். ஸோ எல்லாமே இந்த ட்ரிக் தான், இதே மாதிரி தான் பண்ணுவேன். இது ட்ரிக்கா இல்லை அப்படின்லாம் எனக்கு தெரியாது, பட் இந்த மாதிரி பண்ணுவேன் எனக்கு கிடச்சிடும். நைட் 12 மணிக்கு மோஸ்ட்லி 12 மணிக்கு வந்து சர்வர் சேஞ்ச் ஆகும், அந்த டைமில் ஸ்பின் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்களேன். ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், க்ளியராக தெரியுதான்னு தெரியல, அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் ஏன் க்ளியராக தெரியல, அந்த இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஸோ பின்னாடி காட்டு வாசி ட்ரெஸ் இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணதுனால க்ளியராக தெரியல, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ட்ரெக் யூஸ் பண்ணி தான் எடுத்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரே ஒரு இதை மிஸ் பண்ணிட்டோம், 12 மணிக்கு சுத்தாமல் விட்டோம், அதனால் கிடைக்கல நினைக்கிறேன். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைச்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.